வந்தனம், நமஸ்கார். நான் உங்கள் சரசம்மா பேசுகிறேன். சரசு ஸ்வீட் ஹோம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சுண்டல், சுண்டல் மசாலா. ரோட்லலாம் நீங்கள் ரோடு கடையில் சுண்டல் மசாலா வாங்கி சாப்பிடுவோம் இல்லை, அந்த சுண்டல் மசாலா எப்படி நம்ம வீட்லேயே சூப்பராக செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், சுண்டலை நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஒரு 5 hours 10 hours ஊற வச்சுக்கோங்க. அப்புறமா வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி 2 போட்டுக்குங்க. 2 பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, கரம் மசாலா ஒரு ஸ்பூனு, சரிங்களா? ஒரு ஸ்பூன்னா 1/2 ஸ்பூனு. இஞ்சி பூண்டு விழுது. நம்மளுக்கு இதுதான் வந்து சுண்டல் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். பாருங்கள், வெங்காயம் ஒரு 10 hours 10 hour ஊற வச்சுக்கோங்க, இல்லை 5 hour ஊற வச்சுக்கோங்க. குக்கரில் போட்டுருங்க. ஒரு 4 whistle 5 whistle அடிக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. பட்டாணி நல்லா மசிஞ்சு வர மாதிரி பார்த்துக்குங்க, சரிங்களா? விசில் அடிச்சிடுச்சு, இறக்கிடலாம். இப்போ கடாய் வச்சுட்டு, வாணலி வச்சுட்டு நாம் அதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கு தேவையான எண்ணெய் 2 குழிக்கரண்டி ஊற்றிக்குங்க. நல்லா சூப்பராக நம்ம வீட்லேயே செய்து சாப்பிடுங்க. நீங்கள் வீட்லேயே செய்து நல்லா ஹெல்த்தியான உணவாக இது இருக்கும் உங்களுக்கு. நம்ம வீட்லேயே செய்கிறதுனால நம்ம எதுவும் ஆட் பண்ண மாட்டோம். நம்ம கைப்பட செய்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செய்து பார்த்துட்டு அம்மாவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்குங்க. சோம்பு, பட்டை லவங்கம் போட்டு தாளிச்சுக்குங்க. கொஞ்சமாக போடுங்க, ரொம்ப மசாலாவாக ஆகிடுப்போகுது. கொஞ்சம் திட்டமாக, அதை இப்போ அம்மா போட்டிருக்கலாம், அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்குங்க. சோம்பு, லவங்கம், பட்டை, வெங்காயம் பறிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் பெரிய வெங்காயம், நான் ஒரு வெங்காயம் அரிஞ்சு வச்சேன், அதில் வந்து பாதி வெங்காயம் போட்டுக்கிறேன், பாதி நிறுத்திக்கிட்டேன். இது பெரிய வெங்காயம், அதனால் பெரிய வெங்காயம் நல்லா பொன்னிறமாக கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி இருக்கட்டும், சரிங்களா? இப்போ வந்து பாருங்கள், நம்ம வந்து ரோடு கடையில் எப்படி செய்கிறோமோ அதே டேஸ்ட்டு இதில் வந்துடும். தக்காளி, நம்ம 2 தக்காளி நான் அரிஞ்சு வச்சுருக்கேன். பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்று போதும், சின்ன தக்காளி இருக்கும், நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா விசில், ஒரு 5 விசில் விட்டுக்குங்க. விசில் குக்கரில் 5 விசில் விட்டிங்கன்னா நல்லா குழஞ்சி போயிடும் அந்த பட்டாணி. அதை சும்மா வந்து ஒரு இது மசிச்சுக்குங்க. பாருங்கள், தக்காளியும் போட்டு நம்ம வந்து மசிச்சுக்கணும். இதில் வந்து நல்லா பச்சை மிளகாய் நான் ஒன்று தான் போட்டிருக்கேன். பாருங்கள், இதை கொஞ்சோண்டு, இதில் பாதி மசாலா வெங்காயம், தக்காளி, ஒரு இது பாதி மசாலா போதும், சரிங்களா? பாதி மசாலாவை எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு நைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நைஸ் பண்ணிக்கலாம் நம்ம, சரிங்களா? இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் சேர்த்துக்குங்க, டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ரோடு கடையில் எப்படி சாப்பிட்றீங்களோ, ஸ்ட்ரீட் ஃபுட்டில், ஸ்ட்ரீட்டில் எப்படி சாப்பிட்றோம் அதே மாதிரி இருக்கும். இது சுண்டல் கரம் மசாலா நான் வந்து பாருங்கள் போட்டுக்கினேன், 1/2 ஸ்பூன் தான் போட்டேன் கரம் மசாலா. உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கினேன். இப்போது இதை நம்ம வந்து நைஸாக அரைச்சிக்கலாம். இதில் பாதி இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். நீங்கள் அம்மாவுக்கு இந்த சுண்டல் செய்து பார்த்து, ரோடு கடை சுண்டல் செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? மிக்ஸி போட்டு நைஸாக பண்ணிக்கோங்க. நைஸாக அரைச்சிக்கிட்டிங்களா? அந்தலே அந்த விழுதுலேயே ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு நல்லா தண்ணி, இதிலே தண்ணி கலக்கி ஊற்றிக்குங்க. இதில் தண்ணினா பட்டாணி தண்ணி இருக்குது இல்லைங்களா, அதை ஊற்றிக்குங்க. பட்டாணியில், நீங்கள் வேக வச்ச பட்டாணியில் தண்ணி இருக்கும், அந்த தண்ணியே எடுத்து ஊற்றிக்குங்க. தண்ணி வேஸ்ட்டு பண்ணாதீங்க. அந்த தண்ணியில் சத்தெல்லாம் அதில் போயிட்டு இருக்கோம். கொத்தமல்லி போட்டுக்குங்க. கொத்தமல்லி போட்டு பாருங்கள் இப்போ எப்படி உங்களுக்கு திக்காக இருக்குது பாருங்கள். கரம் மசாலா நீங்கள் ஒரு சிட்டிகை நான் சொன்ன 1/2 ஸ்பூன் தான் போனது பாருங்கள். பட்டாணி வேக வச்ச பட்டாணி எப்படி இருக்குது பாருங்கள். வேக வச்ச பட்டாணி நல்லா வெந்துருச்சு. பட்டாணி அந்த தோல் கூட மேலே தெரிகிற மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த தோலெல்லாம் நீங்கள் வந்து வடிகட்டி எடுத்துடுங்க. இந்த மாதிரி இது ஒரு இது உங்களுக்கு இந்த மாதிரி மசிக்கிறது இருந்தால் போட்டு ஒரு முறை மசிச்சிடுங்க. அது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மசிச்சிடுங்க. ரொம்ப சுவையான சுண்டல் மசாலா ரெடி ஆகிடும். நம்ம வந்து வீட்லேயே செய்து நம்ம வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நீங்கள் வீட்லேயே இருந்து வீட்லேயே செய்து சாப்பிட்டு நீங்கள் ஹெல்த்தியான உணவை பயன்படுத்தி சாப்பிடுங்க. அதில் எடுத்து இந்த பட்டாணியை ஊற்றிடுங்க. இப்போ மசாலாவில் எடுத்து ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஒரு முறை கலக்கிடுங்க.
பாருங்க உங்களுக்கு அந்த கலர் கூட அதே மாதிரி வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் வந்து செய்து பாருங்கள், வரலன்னெலாம் சொல்லாதீங்க, செய்து பார்த்தா நான் அம்மா அதே மாதிரி என்ன என்னென்ன சொல்லியிருக்கோன்னா அந்த மெத்தேடிலே நீங்கள் செய்து பார்த்துட்டு நீங்கள் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் சரிங்களா. அந்த தண்ணி பாருங்கள் நான் வேஸ்ட்டு பண்ணல, அந்த தண்ணியிலே தான் அது இது பண்ண இது பண்ண நான் கொஞ்சம் அது ட்ரையாவா நம்ம வந்து கொஞ்சம் தண்ணியாக ஆகிற மாதிரி இது பாருங்கள் அதே மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இதில் இப்போ புதினா இலை கொத்தமல்லி புதினா இலை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை எடுத்து போட்டுக்கோங்க. புதினா போடுங்க, ரொம்ப ருசியாக இருக்கும். அதே மாதிரி ருசியான சுண்டல் மசாலா ரெடி, சாப்பிட இப்போ தயாராக இருக்குது. வாங்க எல்லாரும் சாப்பிடுவீங்க. பாருங்கள் சுண்டல் மசாலா ரெடி ஆயிடுச்சிங்களா. நீங்களும் செய்து உங்களை நீங்களும் சாப்பிடுங்க, உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க. காரமே இருக்காது, நல்ல திட்டமான காரமாக தான் இருக்கும். காரம் போடாதீங்க, கொஞ்சோண்டு தான் நான் கரம் மசாலா போட்டிருக்கேன். ஆனால் பாருங்கள் கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். மீதி இருக்கிற புதினா இலை, புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் இதிலே தூவிடுங்க. வெங்காயம் பாருங்கள், பாதி வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டால் இதில் பாதி வெங்காயம் போட்டுக்குங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும் பாருங்கள், நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ருசியாக இருக்குது பாருங்கள், கலர் பாருங்கள். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் வந்து எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன் சரிங்களா. தெரியாததை தெரிந்து கொள்வோம், தெரிந்ததை பகிர்ந்து கொள்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.